வணக்கமே. இன்றைய நேரடி சந்திப்பு நிகழ்ச்சியில் பருத்தித்துறை மெதடிஸ்த பெண்கள் உயர்தர பாடசாலையினுடைய அதிபர் திருமதி செல்வமலர் சுந்தரேசன் நிலைய கழகத்தில் வந்திருக்கின்றார். அவரோடு இங்கே லண்டனுக்கு வருகை தந்த பொழுது இந்த சந்திப்பு இடம்பெறுகிறது. அவரோடு பருத்தித்துறையினுடைய அங்குள்ள வாழ்க்கை முறை, பெண்களுடைய கல்வி முறைகள், ஏனெனில் தமிழ் சமூகத்தில் பெண்கள் மிக முக்கியமாக பார்க்கப்படுகின்றார்கள். ஏனைய சமூகங்களை விட பெண்களுக்கான முக்கியத்துவம் அதிகமாக இருக்கிறது. ஆனால் தற்போதைய யுத்தகால நெருக்கடிகள் மற்றும் சூழ்நிலைகள், நெருக்கடியான சூழ்நிலைகளில் பெண்கள் மிக அதிகமாகவே பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுக்கான கல்வி வாய்ப்புகள், வேலை வாய்ப்புகள் கூட பெரும் கேள்விக்குறியாக வடபுலத்தில் இருந்திருப்பதை நாம் அவதானித்திருக்கிறோம். ஆகவே இந்த பெண்களுக்கான வாழ்க்கை முறை எப்படி இருக்கிறது, அவர்களுடைய கல்வி ஆர்வம் எப்படி இருக்கிறது என்று மிக நீண்ட காலமாக கல்வித்துறையோடு தொடர்புடைய திருமதி செல்வமலர் சுந்தரேசனோடு நாம் பேசுவோம். வணக்கம் டீச்சர். வணக்கம். மிக நீண்ட காலமாக நீங்கள் கல்வித்துறையோடு தொடர்புடையவர்களாக இருக்கிறீர்கள். அத்தோடு 14 வருடமாக பருத்தித்துறை மெதடிஸ்த பெண்கள் பாடசாலையில் அதிபராக இருக்கிறீர்கள். இப்பொழுது பெண்களினுடைய கல்வி எப்படி இருக்குது? ஏனெனில் பெண்கள் ஆரம்ப காலத்தில் கல்விக்கு போறதே பெரிய விஷயம். இப்ப நீங்க அந்த காலத்துல படிக்கிற நேரத்துல, இப்ப உங்களோட காலம் அநேகமா சரியானு நினைக்கிறேன், ஒரு கல்வி ஒரு எழுச்சி வந்திருக்குது. அதற்கு முதல்ல பெண்கள் கல்விக்கு போறதே ஒரு பெரிய விஷயம். ஏன்னா மறைச்சு மறைச்சு வச்சிருந்த தமிழ் சமூகத்துல இருந்து வளர்ந்து ஒரு அதிபராக நீங்கள் வளர்ந்திருக்கிறீர்கள். இப்ப பெண்களுடைய கல்வி எப்படி இருக்கு? தற்காலத்திலும் பெண்கள் கல்வியில ஆர்வமாகத்தான் இருக்கிறார்கள். வடமராட்சியை பொறுத்தவரையில் கல்விதான் எங்களது மூலதனம். நிச்சயமா என்ன வடமராட்சியில எல்லா சந்தர்ப்பத்திலும் எங்களுக்கு இந்த ஏனைய வளங்கள் குறைவு. இப்ப கடல் வளமும் மற்றது இந்த கல்வியும் தான். கிராமிய வளம் என்றும் பொழுது பழம்பொருட்கள் மற்றது கம தொழிலும் இருக்கின்றது. ஆனால் அந்த நிலப்பரப்பு குறைவு. எனவே அவர்கள் தங்களோட பிள்ளைகளை தங்களை போல அந்த நச்சுவட்டத்துக்குள்ள விவசாயம் இருக்கு. நவீனக்கு வாழ்க்கையில வறுமை, அதே மாதிரி மீனவர்களும் வாழ்க்கை எப்பொழுதும் வறுமையாகத்தான் இருக்கின்றது. எனவே அவர்கள் கல்வியில மிக கஷ்டப்பட்டுண்டாலும் தங்களது பிள்ளைகளை உன்னத நிலைக்கு உயர்த்த வேண்டும் என்ற ஆர்வத்தோடு தான் இருக்கிறார்கள். எல்லாரும் தான், இப்ப படிச்சாக்களும் தான், அல்லது பாமர மக்களும் தான், கிராம மக்களும் தான், எல்லோரும் கல்வியின் மூலமாக தங்களுடைய பிள்ளை வளர வேணும் என்ற அந்த அக்கறை ஆர்வம் ஆரம்ப காலத்துல இருந்தே இருக்கு. ரெண்டு பிரச்சனை. ஒன்று வந்து யுத்த காலத்திற்கு முதலான கல்வி நிலைமை. இப்ப யுத்த காலத்தின் பொழுது பருத்தித்துறை பாடசாலை, உங்களுடைய பாடசாலையின் நிலைமை எப்படி இருந்தது? எங்களோட பாடசாலையை பொறுத்தவரையில யுத்த காலத்திலும் எந்த விதமான குழப்பம் பாடசாலையில ஏற்படவில்லை. மாணவர்களுக்கு வழங்க முடியாது. உதாரணமாக இந்த நூலக வசதியோ ஆய்வுகூட வசதியோ மொழியால் இருந்தோடு நாங்கள் மாணவர்களுக்கு வழங்கி இருக்க முடியாது. 5 ஏக்கர் பரப்புள்ள ஒரு விஸ்தீர்ணமான பாடசாலை. வடமராட்சியில் பெயர் போன பாடசாலைகள்ல ஆண்கள் பாடசாலை காட்டு கல்லூரி, பெண்கள் பாடசாலை மெரிச பெண்கள் பாடசாலை. உண்மையில் நானே எனது பெற்றோரை பார்த்து அதிசயிப்பேன். இந்த அளவு உயர் பாதுகாப்பு வலயத்தில் இருக்கும் பொழுதும் கரவட்டி, தொண்டமனாறு, உடுத்துறை, நாகர்கோயில், பரணி போன்ற இடங்களில் இன்று பாடசாலைக்கு இன்ற காலத்தில் மாணவர்களை பெற்றோர் அனுமதித்திருக்கிறார்கள். நீங்க சொல்லும் பொழுதுதான் எனக்கு விளங்குது, அந்த பரணி பக்கம் போன நேரம் எல்லாம் ஒரு ஒரு ஆமிக்காரர்கள் நிறைந்த ஒரு சூழலா தான் இருந்தது. அந்த நேரத்துல மக்கள் வாழவே பயப்பட, பரணி ஆமி கேம்புக்கு முன்னால இருக்கிற ஆஸ்பத்திரியில நான் வந்து ஒரு டாக்குமெண்ட்ரி ஒரு விவரணம் ஒன்று எடுக்க போனேன். அந்த ஒரு கொஞ்சம் ஒரு பதட்டமான காலகட்டத்தில் அப்பவும் மக்களுடைய மனநிலை ஒரு பதட்டமான மனநிலையில இருந்தது. அங்கே இருந்து எல்லாம் நாங்கள் அந்த பாடசாலை கல்வியற்ற மாணவர்கள் திருமண வைபவத்துக்கு கூட நாங்கள் அந்த ராணுவத்திடம் அனுமதி விட்டு சென்றிருக்கிறோம். அவர்கள் அங்கிருந்து வந்திருக்கிறார்கள். ஒரு இயல்பு வாழ்க்கையா இருந்தது. அவர்கள் அந்த கல்வியை கைவிடவில்லை. எந்த சந்தர்ப்பத்திலையும் இந்த ஒரு சேலஞ்ச் எங்களோட வடமராட்சி மண்ணுக்குரிய அந்த சவால்களை எதிர்கொண்டார்கள். எதிர்கொண்டபடியால்தான் என காலத்துல கண்ண
மாணவிகள் பல்கலைக்கழகத்துக்கு வைத்தியர்களாக பொறியியலாளர்களாக எல்லாம் யூனிவர்சிட்டிக்கு என்ட்ரி பண்ணியிருக்கிறேன். 2006 4 மாணவிகள் என்ட்ரி பண்ணியிருக்கிறேன். கஷ்டமான சூழலும் டிஸ்ட்ரிக்ட் லெவல் 2 இடம் பெற்றிருக்கிறார். அவர்கள் இப்பொழுதெல்லாம் வைத்தியர்களாக இப்பொழுது அவர்கள் வெளிநாட்டிலேயும் பணிபுரிகிறார்கள். ஆனால் எனக்கும் அந்த மாணவர்கள் பெற்றோருக்கிடையிலும் நல்ல ஒரு தொடர்பு இருக்கிறது. ஒரு மாணவி வந்தார். நேற்று அவர் என்ன பார்க்க வந்தார், மிக தொலைவில் இருந்து 3 பஸ் எடுத்து என்ன பார்க்க வந்த பொழுது எனக்கு பரிசும் கொண்டு வந்தார். அதுவே அவர் சொன்னார், இப்ப மேடம் எங்களுக்கு அம்மா அப்பொழுது சொன்னார், இப்பதான் மேடம் எனக்கு புரிகிறது. நீங்கள் கண்டிக்கும் பொழுது கண்டித்ததெல்லாம் சரி என்று எங்களுக்கு புரிகிறது. நீங்க சரியான கண்டிப்பா கண்டிப்பாக இருப்பேன். அதே நேரம் அன்பாக ஆதரவாக எல்லா விதமான நடிப்பங்கும் என்னிடம் இருக்கிறது. ஆனா வந்து இப்ப கண்டிப்பு தான் கூட விளங்கும் இல்லையா வழியில. கண்டிப்பு விளங்கினாலும் ஆனா மாணவர்கள் எனது குணநலத்தை புரிந்து கொண்டார்கள். எங்களது பிரின்சிபல் சத்தம் போடுவார், உடனே அவருக்கு எல்லாம் சரியாக செய்ய வேண்டும். அதை அவர் ஏற்றுக்கொள்கிறார். எந்த ஒரு சந்தர்ப்பத்தில் பாடசாலையின் ஒரு விழாவாக இருந்தாலும் சரி, பயிற்சியாக இருந்தாலும் சரி, எங்களுக்கு அந்த நேர்மையாக அந்த குறிப்பிட்ட நேரத்தில் குறிப்பிட்ட வகையில் மிக அழகாக நேர முகாமத்துவத்தை நாங்கள் பின்பற்ற வேண்டும். மாணவர்கள் நல்ல ஒழுக்க விளிமியங்களை பேண வேண்டும். அந்த சந்தர்ப்பத்தில் நமது பாடசாலையின் பெருமை, இந்த வரலாற்று பெருமை ஒன்று இருக்கிறது நமது பாடசாலை. 189 வருடத்தில் நமது பாடசாலை இப்பொழுது காலடி எடுத்து வைத்திருக்கின்றது. 1823 இந்த வெள்ளக்காரர்களால் ஆரம்பிக்கப்பட்ட பாடசாலை. 1850 இருந்துதான் தேசிய அதிபர்கள். நான் 1950 மேரிச்சினியான் அதிபராக இருந்தார். தொடர்ந்து மிஸ் மேன் அதிபராக இருந்தார், மிஸ் ஆறுமுகம் அதிபராக இருந்தார், மிஸ் மேன் அதிபராக இருந்தார். அதன் பின்னர் திருமணமான பெண்கள், திருமதி அரியரட்னம், திருமதி சந்திரசேகரம், திருமதி நந்தகுமார். ஒரு நீண்ட வரலாறு, நீண்ட வரலாறு. சரி, இப்ப இந்த நேரத்துல இன்னொரு விஷயம், நீங்க ஒரு கலவன் பாடசாலையில தான் படித்திருப்பீர்கள். நல்ல விஷயம். அப்போ இந்த ஆண்கள ஆண் பிள்ளைகளை பாடசாலையில ஒழுங்குபடுத்துவதற்கும் பெண் பிள்ளைகளை ஒழுங்குபடுத்துவதற்கும் இடையில உள்ள வித்தியாசம் என்ன? நான் படிக்கும் பொழுது ஆரம்பத்தில் எங்களுக்கு ஆரம்ப பிரிவில் 1-5 தரம் 1 தரம் 5 வரை ஆண்களும் எங்களுடன் கல்வி கற்றார்கள். 1975 இருந்து நமது பாடசாலையின் ஆரம்ப பிரிவு இல்லாம போய்விட்டது. அதன் பின் முழுவதும் இந்த பாடசாலை பெண் பாடசாலையாக உருவாக்கி விட்டது. ஆரம்பத்தில் ஆண்களும் பெண்களும் கல்வி கற்றார்கள் 1823. பின்னர் தனியாக பெண்களுக்கு பாடசாலையாக இருக்க வேண்டும் என்ற காரணத்தினால் தான் ஹார்டிக் கல்லூரி ஆரம்பிக்கப்பட்டது. சரி, இப்ப வந்து பெண் பிள்ளைகளையும் ஆண் பிள்ளைகளையும் ஒழுங்குபடுத்துறதுல என்ன சிக்கல் இருக்கு? இப்ப பெண் பிள்ளைகள் உண்மையில் அடங்கி போவார்கள். அவர்கள் எங்களை பணிவு இருக்கின்றது. 1-2 பிள்ளைகள் இருந்தாலும் அவர்கள் மற்றவர்களை பார்த்து தங்களது அந்த அடாவடித்தனத்தை காட்ட மாட்டார்கள். எங்கள் பாடசாலையை பொறுத்தவரை உண்மையில பிரச்சனை இல்லை என்றுதான் நான் கூறுவேன். சரி, இப்பொழுது நீங்க சொன்னீங்க ஒரு, ஆனா ஒரு இது இருக்கு. ஒரு ஃபங்க்ஷன் நடத்துறேன்னால் நான் இந்த கொழும்பு விவேகானந்தாலயம் கல்வி கற்பித்தேன். எவ்வளவு காலம்? அங்க வந்து 1984 1993 வரை, பின்னர் 1993 வரை யார் பெரியபுலம் மகா வித்தியாலயம். அந்த அங்கே இருக்கிற அந்த மாணவர்களும் மாணவிகளும் எனக்கு ஆச்சரியம், நீங்கள் எல்லோரும் பிரச்சனை என்று கலைக்கிறீர்கள். அந்த பாடசாலையில அவர் சகோதர உணர்வோடு தான் அங்கு பழகினார். கலைவன் பாடசாலை. ஆனா அந்த காலத்துல ஆண்களும் பெண்களும் படிக்கிற பாடசாலைகள்ல சகோதர உணர்வு தான் இருக்கு. ஒரு சிலர்கள் இருக்கவில்லை. ஆனா அப்பொழுது நாட்டுல சூழல் இருந்ததுதானே பிரச்சனையான சூழல். ஆனா அந்த ஆண்கள் தங்களது இந்த வகுப்பு தோழிகளுடன் மிகவும் அன்பாக பண்பாக பழகுவதைத்தான் கண்டு நான் வியந்திருக்கிறேன். என்றால் வரலாறுகள் பொதுவாக இப்படித்தான். கவன் பாடசாலை என்றால் அங்கு வந்து ஒரு விஷயங்கள் கொஞ்சம் அப்படி இருக்கு. இப்ப நீங்க சொன்னீங்க, இப்ப சமூகத்துல கல்வியினுடைய முக்கியத்துவம், பெண்களுடைய கல்வி உங்களுடைய வளர்ச்சி எப்படி இருக்குது உங்களுடைய பார்வையில்? ஏன்னா மிக நீண்ட கால அனுபவம் உங்களுக்கு இருக்கு. பெண் பிள்ளைகளினுடைய கல்வி வளர்ச்சி பரத்துறையில பேசுவோமே, யாழ்ப்பாணத்துல எப்படி இருக்கு? யாழ்ப்பாணத்திலேயே முன்னணியிலாம் இருக்கிறார்கள். இப்ப பெற்றோர்கள் பெரிய பாடசாலையில மாணவிகள் கல்வி கற்க வேண்டும் என்றதுல ஆர்வமாக இருக்கிறார்கள். இப்ப யாழ்ப்பாணத்துல பெரிய பாடசாலைகளுக்கு போட்டி போட்டு மிக வறிய பெற்றோர் கூட அந்த பாடசாலையில இந்த ஸ்காலர்ஷிப் அதன் எமது கல்வியில அந்த 5 புலமைப்பரிசு செலுத்துகின்ற தாக்கம் மிகப்பெரிய. இங்கேயும் அப்படித்தான்,
இங்க வந்து 11 பிளஸ் அண்டு பிள்ளைகளை படிப்பிச்சு எப்படியாவது ஒரு கிராமர் ஸ்கூலுக்கு கொண்டு போறதுக்கு போக வேண்டும். அந்த ஆர்வத்துடன் ஆர்வத்தோட இருக்கணும். கல்வி கற்ற பெற்றாலும் சரி, கல்வி கற்காத பெற்றாலும் சரி, மாணவர்களை பாடசாலையின் மேலதிக வகுப்புகளுக்கு அழைத்து செல்வார்கள். பாடசாலை வகுப்புகள் மேலதிகமாக இந்த காலம் தாழ்த்தி சென்றால் வீட்டு பாடசாலைக்கு சென்று காவல் இருந்து கூட்டிச் செல்வார்கள். அதை விட தனியார் வகுப்புகளுக்கு அழைத்து செல்கிறார்கள். தனியார் வகுப்புகளும் போட்டி போட்டுக் கொண்டு நிறு, ஏனென்றால் இது போட்டி பரீட்சை இல்லையங்க. தனியார் கல்வி நிலையத்துக்கு போய் படிக்கணும் என்ற தேவை என்ன இருக்குது? ஏனென்னா அதே டீச்சர் தானே இங்கேயும் படிப்பிக்கணும். என்ன காரணம் நினைக்கிறீங்க அனுபவத்துல? அது பொழுது வியாதி மாதிரியும் வந்து விட்டது. ஆனால் மாணவர்கள் அந்த போட்டி பயிற்சி என்றபடியால் சில வகுப்பில் ஒரு ஆசிரியர் சில வேளைகளில் இப்போ 40 பாட வேளையில் அவரால் கற்பிக்க முடியாத விடியங்களை இப்போ நாட்டில் சில வேளை சில பிரச்சனைகள் அப்படி ஏற்பட்ட காலத்தில் தான் சிலபஸ் உண்மையாக முடிக்க முடியாமல் இருந்தது. ஆனால் இப்பொழுது எங்களால் இந்த திட்டங்களை உரிய நேரத்தில் அரசாங்கம் பல உள்வாரி மதிப்பீடு பல வெளிவாரி மதிப்பீடு என்று பல திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறது. அப்போ நாங்கள் கட்டாயம் நமது பாடசாலையில் பிரிவுத் தலைவர் பிரதி அதிபர் போன்றோர் அவர்கள் கொடுக்கப்பட்ட நேரத்தில் எங்களை ஆசிரியர்களை நாங்கள் கண்காணிக்க வேண்டும். எங்களுக்கு அவர்களோட முன்னேற்ற அறிக்கைகளை நாங்கள் அனுப்ப வேண்டும். அவ்வாறு அந்த கன வேலைகளை நாங்கள் செய்து கொண்டுதான் வருகிறோம். என்றாலும் சில அந்த மாணவர்கள் அப்படி வழியால் சென்று படிக்க வேண்டும் என்ற ஆர்வம் இருக்கிறது. என்ன பொறுத்தவரை நான் சொல்லுவேன், ஆனால் அந்த பாடசாலையில சொல்லிக் கொடுக்கிறது அவர்கள் இருந்து வீட்டை இருந்து படித்தால் இன்னும் ரிசர்ச் கூடத்தான் இருக்கலாம் தான் நான் நினைக்கிறேன். பெண்களினுடைய கல்வியினுடைய வளர்ச்சியை பற்றி கேட்டனர். அது என்ன எப்படி இருக்குது அவர்களுடைய ஆர்வம்? இப்போ ஒன்று பெற்றோர்கள் ஆர்வப்படுகிறார்கள், பிள்ளைகள் படிக்கணும்ன்ற ஆர்வம் பெற்றோர்களுக்கு மனதில் இருக்கும், எப்பொழுதும் இருக்கும். ஆனால் இந்த பெண் பிள்ளைகள் எப்படி கல்வியை தொடர்கிறார்கள்? ஏன்னா ஆம்பளை பிள்ளைகள் வந்து சில நேரங்களில் கல்வியை இடையில நிறுத்துகிறார்கள், குடும்ப சூழல், குடும்பம் வருமானத்தை தேட வேண்டிய நிலைப்பாடு. ஆனால் பெண் பிள்ளைகள் அவ்வாறு இடைவிலகல் என்பது மிக குறைவு. ஆண்கள் இலகுவார்கள். இப்போ வெளிநாட்டு மோகம், இப்போ வெளிநாட்டு தற்பொழுது டிவி அவர்களுக்கு இந்த ஹேண்ட்போன் போன்றதெல்லாம் வேணுமென்றால் சில ஆண்கள் தாங்களாக நாங்கள் இந்த கல்வியை விட்டு வெளிநாட்டுக்கு சென்றால் எனது நான் அனுபவிக்காத அந்த சுக வாழ்க்கையை எனது சகோதரர்கள் அனுபவிக்கலாம் என்ற ஒரு மனப்பாங்கு உள்ள ஆண்களும் இருக்கிறேன். சரி, இது நல்ல விஷயம். வந்து என்னன்னா அப்படி ஒரு மனநிலையில எங்களுடைய தமிழ் சமூகம் அப்படித்தான் கட்டமைக்கப்பட்டிருக்கேன். தங்கச்சியை கவனிக்கணும், பெரியம்மாளை சீதனம் கொடுக்கணும், வீடு கட்டி கொடுக்கணும், சின்ன மடமகளை கவனிக்கணும், அப்படி ஒரு சூழல்ல தான் ஆண் சமூகம் வந்து தமிழ் சமூகம் கல்வியை கைவிடுகிறார். அந்த ஒரு சூழல்ல கல்வியை ஆண்கள் கைவிடுகிறார், ஆண்கள் கைவிட பெண்கள் தொடர்ந்து படிக்கணும். பெண்கள் தொடர்ந்து படிக்கிறார்கள். அதான் பெண்களுக்கு அந்த பெற்ற அந்த வீட்டிலேயும் அவர்களுக்கு பிரச்சனை இல்லாதானே. இப்போ பெண்கள் வந்து எப்படியும் அவர்களே ஒரு பெற்றார் சகோதரர்கள் எங்கட சூழலை பொறுத்த தமிழ் சமூகத்தை பொறுத்தவரையில் நாங்கள் கட்டாயம் அவர்களை கண்காணிக்க வேண்டியவர்களா பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய சூழல் இருக்கிறது. இன்னும் இருக்கிறது. தங்கி வாழ்வர்களாக அவர்கள் இருக்கிறார்கள் பெண்கள். ஆண்கள் அப்படியான தங்கி வாழ்ற சூழல் இல்லாதான் சொல்வார்கள். ஆண்கள் எங்கே போய் இப்படியும் வரலாம். பெண் பிள்ளைகளை நாங்கள் எப்படியோ கட்டுப்பாட்டுக்குள்ளதான் அவர்கள் வைத்திருக்கிறார்கள். ஆனால் நல்ல ஒரு கல்வியை கொடுத்து நல்ல வாழ்க்கை அமைத்து கொடுக்க வேண்டும் என்ற உயர்ந்த சிந்தனை எந்த பெற்றாருக்கும் இருக்கிறது. வறுமை கொண்டு கீழே வாழ்கிற பெற்றாருக்கும் இருக்கிறது, உயர்வான வாழ்க்கையை வாழ்கிற பெற்றாருக்கும் இருக்கிறது. தங்களது பெண் பிள்ளைகளை நன்றாக வாழ வைக்க வேண்டும், நல்ல கல்வியறிவு உள்ளவர்களாக சமூகத்தில் பெரியவர்களாக உருவாக்க வேண்டும் என்ற ஒரு சிந்தனை இருக்கிறது. அது மட்டுமில்லை, இப்போ எமது பாடசாலைக்கு உலக கஷ்டத்தின் மத்தியில் வடமராட்சி தென்மராட்சியிலிருந்து வாரத்துக்கு காரணம் அவர்கள் வாழ்க்கையில மெதரிஸ்த பெண்கள் பாடசாலையில் இந்த கல்வி கற்றார்கள் என்றால் திருமண வாழ்க்கையில் அவர்களுக்கு அது ஒரு பிளஸ் பாயிண்ட். என்ன விளங்கல? இப்போ எங்க மெதரிஸ்ல படித்த பெண் என்றால் அவர் ஒரு நல்ல ஒரு கட்டுக்கோப்புல வளர்ந்த பிள்ளை என்று ஒரு இந்த ஸ்கூலுக்கு ஒரு நேம் இருக்கு, பேர் ஒன்று இருக்கு, பேர் இருக்கிறது. அதனால மெதரிஸ்த பெண்கள் பாடசாலையில படிச்சாக்களை கல்யாணம் முடிக்கிறது நல்லது என்றுங்களா? விரும்புவார்கள். அந்த பாடசாலையே அவர்களுக்கு நல்ல ஒரு சந்தர்ப்பத்தை அமைத்து கொடுக்கிறேன். உண்மைதான். என்னன்னா பாடசாலையினுடைய பேர் வந்து இப்ப இலங்கையை பொறுத்தளவில் எங்களுடைய சமூகத்தை பொறுத்தளவில் ஒரு பாடசாலையினுடைய பேர் ஒரு முக்கியத்துவமாக பார்க்கப்படுகிற ஒரு விடயம் இருக்கிறது. அதை நீங்க சொல்ல வரீங்க. சரி, இந்த நேரத்துல பெண்களுக்கான வேலை வாய்ப்பு எப்படி இருக்குது? வேலை வாய்ப்பை பொறுத்தவரையில பெண்கள்
அரசு உத்தியோகத்தை தான் விரும்புவார்கள், உயர் பதவியை வகிக்கிற விரும்புவார்கள். இப்போ அரசாங்க உத்தியோகம் இல்லாவிட்டால் இப்போ எங்கள்ட சம்மதம் இருக்குத்தானே. இப்போ இப்போ குடிசைக்காய் தொழில் இருக்கிறது, மீன் குடிசைக்காய் தொழில சொல்லுங்க என்ன இருக்காங்க குடிசைக்காய் தொழில் இப்போ வந்து என்ன பணம் பொருள்ல வந்து பணம் பொருள் அது ஒரு இல்லை பணம் பொருள்ல வந்து நிறைய இருக்குது, பாய் செய்யறது அதன் வயது போனவர்கள் இன்னும் செய்து வருகிறார்கள். இல்லையவர்கள் அது ஒரு சாதி பிரச்சனை, அந்த சமூக பிரச்சனைகளும் அவர்களுக்கு கௌரவ பிரச்சனை மாதிரி தான் இந்த இளம் வயதில் இருக்கு. எனவே அவர்கள் அதை செய்வதும் இல்லை. நீங்க நீங்க ஒரு விஷயத்தை கொண்டுட்டீங்க, இந்த சாதிய பிரச்சனை தொடர்பாக சொல்லுங்க. இப்ப நீங்க சொன்னீங்க இந்த இந்த வேலை இந்த தொழில்கள் தொடர்பாகத்தான் சாதியம் பிரிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த பிரச்சனை தொடர்ந்து இருக்குதா, இன்னும் இருக்குதா? என்ன வெளியால காட்டிக்கொள்ள மாட்டார்கள் இப்பொழுது அந்த அளவுக்கு மேல காட்டிக்கொள்ளாம எப்படி அது தெரியுது? தெரியுது. இப்ப திருமணம் போன்ற வரும்பொழுது அது கட்டாயம் அங்கதான் பிரச்சனை. கல்வியிலயோ எங்க பாடசாலையில சம வாய்ப்பு, சம கல்வி, சம உரிமை, பதவிகள் எல்லாம் எல்லா மாணவர்களுக்கும் நாங்கள் சமனாக கொடுக்குறோம். அங்கு இந்த எல்லா மாணவர்களும் பாடசாலை சீருடை அணிந்த மெதரச பெண்கள் பாடசாலை, அதே மாதிரி ஏனைய பாடசாலைகள் எல்லா பாடசாலைகளும் அரசாங்கத்தின் கல்வியில் சம வாய்ப்பு சம உரிமை நாங்கள் வழங்க வேண்டும். இல்லை இப்போ பெண் நான் கேட்குறேன் என்னண்டா, நீங்கள் ஒரு விஷயத்தை தொட்டபடியாக நான் கேட்குறேன். இப்போ பாடசாலையில் சாதியம் தொடர்பான எந்த வேற்றுப்பிடிப்பும் இல்லை, அது மாறதே இல்லை, மாறதே இல்லை. சரி, சமூகத்தில் எப்படி வருது? சமூகத்தில் இந்த பெற்றார் அந்த தொழிலை செய்கிறார்கள். சில வேளையில் இப்போ கடல் தொழிலை பெற்றார் செய்கிறார்கள். அப்போ அதில் வந்து அப்போ திருமணம் வரும்பொழுது இவர் கடல் தொழில் செய்வற்ற மகள், இவர் இந்த தொழில் செய்வற்ற மகள், அதை நாங்கள் அதை பின்பு அதுதான் எங்களுக்கு ஒரு ஒரு எனக்கு இந்த எங்கள் இந்த வீழ்ச்சிக்கு காரணம்னு நாங்கள் சொல்லலாம். ஆனால் அதை எல்லாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஆனால் கல்வி எந்த விதத்திலும் அவர்களுக்கு தடை இல்லை. அடுத்து வந்து இப்போ இப்படியான பிரச்சனைகள் தொடர்பாக, இப்போ சாதியம் தொடர்பான பிரச்சனைகள் தொடர்பான ஒரு விழிப்புணர்வு ஏதாவது நீங்கள் ஒரு அதிபர் என்ற ரீதியில் ஏற்படுத்தீங்களா? நாங்கள் அதை கதைத்தால் இன்னும் நாங்கள் அதை உருவாக்குற மாதிரி தான் வேறு இப்படி அப்படி நாங்கள் அதை காட்டிக்கொள்வதே இல்லை. நாங்கள் அதை இந்த மாணவர்களுக்கு தெரிய அதை இப்படி இருக்குன்னு கூட நாங்கள் கதைக்க. அப்போ நீங்கள் சொல்கிறீங்க சாதியம் இருக்குது, ஆனால் மூடி மறைத்தலின் ஊடாக மறைக்கிறீங்க. மறைக்கிறார்கள், சமூகமும் மறைக்குது. இப்போ முந்தியண்டால் முந்தின காலத்தில் வீடுகளுக்கே செல்ல மாட்டார்கள், சாப்பாடு கொடுக்க மாட்டேன், அவர் வீட்டில் சாப்பிட மாட்டேன். இப்போ எல்லாம் அப்படி இல்லை. இப்போ திருமண வைபவம் என்றாலும் எல்லாரும் எல்லா வீட்டுக்கும் செல்வார்கள், எல்லாம் செய்வார், இந்த வைபவத்துக்கு எல்லாம் செல்வார்கள், வீடுகளுக்கு செல்வார். ஓ, அந்த திருமணம் என்று வரும்பொழுது தான் பிரச்சனை. ஆனால் இப்போ காதல் திருமணம் என்றால் ஒன்றும் செய்ய முடியாத நிலை, இல்லை அடிமொழி நாட்டுக்கு சென்று திருமணம் செய்வார்கள், அப்படி ஏதோ ஒரு ஒரு விஷயம் இருக்குது, விஷயம் போய்கொண்டு இருக்கின்றது. ஆனா இப்ப நீங்க சொன்னது போல பெண்களினுடைய வேலை வாய்ப்பு தொடர்பாக பேசிக்கொண்டிருந்தோம். இதுல என்னென்ன துறைகள்ல அவர்களுக்கான வேலை வாய்ப்பு இருக்குது? ஒன்று டீச்சர், டீச்சர் இப்ப கூடுதலாக டீச்சரும், மற்றது அரசு அந்த காரியாலயங்களில் முகாமத்துவ உதவியாளர்கள். இப்ப கடந்த 2 மாதங்களுக்கு 6 மாதங்களுக்கு முதலும் பட்டதாரிகளை கனவிடம் வேலை வாய்ப்பு இல்லாத பட்டதாரிகளை உள்வாங்கி இந்த அரசு காரியாலயங்களில் முகாமத்துவ உதவியாளர்களாக அவர்களை நினைத்திருக்கிறார்கள். முகாமத்துவ உதவியாளர்களுக்கும் சில பேருக்கு இன்னும் கொஞ்சம் சிறிது காலம் செல்ல ஆசிரியர்களாக பதவி வழங்குவதாக இந்த பத்திரிகை செய்திகள். உத்தரவாதம் இல்லை, ஆனால் மாணவர்களோ பல்கலைக்கழகத்துக்கு செல்வது, பல்கலைக்கழகத்துக்கு செல்ல 2 விதம் தான் எங்கட இலங்கையை பொறுத்தவரையில பல்கலைக்கழக அனுமதி. 2 விதம் அதுதான் அந்த போட்டி பரீட்சை. எங்கட பாடசாலை 1960 பாடசாலை இலங்கையில இருக்கிறது, 10,000 பாடசாலை. ஆனால் போட்டி பரீட்சை இப்பொழுது வசதி படுத்தவர்கள் எமது யார் மண்ணில இல்லை. கொழும்பில நிறைய சர்வதேச பாடசாலைகள் உருவாகிவிட்டன, ஆங்கில மொழி மூலம் பாடசாலைகள் உருவாகிவிட்டன. அவர்கள் வசதி படுத்தவர்கள் எனது பாடசாலையும் இருந்து கூட வசதி படுத்த மாணவி 2ஆம் தரம் பரீட்சைக்கு உயிரியல் பிரிவில் தோற்றாது சர்வதே இந்த மெடிக்கல் காலேஜ் பிரைவேட் மெடிக்கல் காலேஜில் கல்வி கேட்கிறார். அப்போ வசதி இருந்தால் பிரைவேட் காலேஜ்கள் எல்லாம் வந்துடுதா? ஓ, நிறைய வந்துடுது. மெடிக்கல் காலேஜ் வந்திருக்கு. ஆனால் எல்லாருக்கும் அந்த எங்களை மாதிரி அரசு அரசு ஊழியருக்கு உண்மையில எனது எனக்கு ஒரு பிள்ளை இருந்தால் அவர் யூனிவர்சிட்டி அனுப்ப முடியாது. வெளிநாட்டுக்கும் அனுப்பி ரஷ்யாவுக்கும் அனுப்புகிறார்கள். அவர்கள் வசதி படுத்த பெற்றோர் தான் ரஷ்யாவுக்கு அனுப்புகிறார்கள். ஆனால் எமது இப்பொழுது ஒரு நிறுவனம் இருக்கின்றது, அந்த நிறுவனங்கள் இந்த மாணவர்களை வெளிநாட்டுக்கு அனுப்புறதா புலமை பரிசு மூலம் என்ன
பங்களாதேஷுக்கு அனுப்பி இருக்கிறாங்க. அது ஏற்கனவே இருந்ததா? இருந்ததா. பங்களாதேஷ் போய் டாக்டரா படிச்சிட்டு வந்தா திரும்ப அந்த அனப்புறம் அவர்கள் இலங்கையிலே நிறைய பிரச்சனைகள் ரஷ்யாவும் போனாலும் அப்படித்தான். அங்கிருந்து படிச்சுட்டு திரும்ப வேலை வாய்ப்புகள் இலங்கையில திரும்பி அந்த அவர்களுடைய சொல்ல அந்த எக்ஸாம் எடுக்கும் எடுத்தால் அவர்கள் வேலை செய்கிறார்கள் ரஷ்யால இருந்து வந்து. ஆனா ஏற்கனவே ஒரு பிரச்சனை ஒன்று இருந்தது வெளி நம்ம ரஷ்யா பங்களாதேஷ் போன்ற இடங்கள்ல மெடிசின் படிச்சுட்டு வந்து பிரச்சனை உள்ளாக்கள். சரி, இப்ப யாழ்ப்பாணத்துல வந்து இருக்கிற இந்த சூழல்ல இப்ப பொதுமக்களினுடைய வாழ்க்கை தரம் எப்படி இருக்குது? பொதுமக்களோட வாழ்க்கை தரம் அவர்கள் உயர்வான வாழ்க்கையை விரும்புகிறார்கள். விரும்பியோ விரும்பாமல் தனங்களை வாழ்க்கை தரத்தை உயர்த்தி கொண்டுதான் இருக்கிறார்கள். எப்படி இப்ப வந்து இப்ப வீடுகள் எல்லாம் கஷ்டப்பட்டவர்கள் கூட அழகான முறையில கட்டிக்கொண்டு இருக்கிறார்கள். வெளிநாடுகள் இருக்கிற பிள்ளைகளிடம் இருந்து அவர்களுக்கு அந்த பணம் உதவிகள் கிடைக்கின்றன. ஆனா உள்ளூர்ல ஒரு அரச உத்தியோகத்தரா இருப்பவருக்கு இப்பொழுது காணி கூட நாங்களால வேண்ட முடியாது. ஒரு பரப்பு காணி இப்ப எனது பிரதேசத்துல 10 லட்சத்துக்கு மேல ஒரு பரப்பு என்னாலேயே வேண்ட முடியாது. ஒரு பரப்பு ஒரு பரப்பு அப்ப அப்ப அவ்வாறு இருந்தா அந்த வசதி படைத்தவர்கள் வசதியாகவே வாழ்கிறார்கள், வசதியற்றவர்கள் வசதி குறைந்தே வாழ்கிறார்கள். அப்படியான சூழல் தொடர்ந்து அந்த இடைவெளி இருந்து கொண்டே இருக்க போகிறது. இப்ப யாழ்ப்பாணத்துல வந்து ஒரு ஒரு சுமூகமான ஒரு சூழல் ஏற்பட்டு விட்டது என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? சுமூகமான சூழல் ஒரு வாழ்நிலை சூழல் ஏற்பட்டு விட்டது நினைக்கிறீங்களா? வாழ்நிலை சூழல் ஏற்பட்டு விட்டது என்றுதான் கூற வேண்டும். ஏனென்றால் முந்தி வழியாக பெண்கள் தெரிவதற்கு பயம். இப்ப நாங்கள் இப்பொழுதும் ஐசியோட தான் தெரியணும். இப்ப ஐசியோட நாங்கள் தெரிய வேண்டிய சந்தர்ப்பம் எல்லாம் இல்லை. அடையாளட்ட தேவையில்லை. ஏதாவது பிரச்சனைகள் வந்தால் மற்றது பிரச்சனை வந்திருக்கோம் அப்படி வேற இல்லை. அப்படி எங்கட வரையில சில பத்திரிகை செய்திகள் சொல்லுகின்றன சில இடங்களில் பிரச்சனைகள் என்ன. எங்கட பிரதேசத்தை பொறுத்தவரையில இன்னும் அப்படியான பிரச்சனைகள் வேற இல்லை. இப்ப பாடசாலைகள்ல கூட பிரச்சனைகள் உருவாகி இருக்கின்றன. பாதி பேர் பதவி போன்றவற்றுக்கு எல்லாம் இன்னொரு மாற்றிய பிரச்சனைகள். இப்போ எங்கட பாடசாலைகள்ல இந்த பிரச்சனைகள் வேறையில நாங்கள் இன்னும் இந்த வடமாட்சி மண் வந்து தனக்குரிய அந்த தனித்துவத்தை ஒரு பிரச்சனை இருந்தாலும் அவர்களை நாசுக்காக கொண்டு போய் கையாளுவார்கள். நாங்கள் குழம்பினால் உடுப்பட்டியும் வடமாட்சிக்குள்ளான இருக்கு. உடுப்பட்டியான பள்ளிக்கூடம் குழம்பு இல்லை. பள்ளிக்கூடம் பள்ளிக்கூடம் குழம்பு என்ன பிரச்சனை அது? உடுப்பட்டி அமெரிக்கன் மிஷன் பாடசாலையில பிரச்சனை வந்து ஒரு அதிபர் பொழுது அதிபர் தரத்தில் உள்ளவர் அவர் எனது பாடசாலை எனது பிரிவு தலைவர். அவர் கல்வியிலும் உயர் தகமையை கொண்டவர். ஆனால் இப்ப வன்னேவி பாடசாலைக்கு கிரேட் ஒன் தான் அதிபராக இருக்க வேண்டும். கிரேட் ஒன் எஸ்எல் பிஎஸ் ஒன். அப்ப எங்கட டீச்சர் வந்து 2-2. ஆனா அவ பிஏ ஆனர்ஸ் டிப்ளோமா இன் எஜுகேஷன் எம்இடி பிளஸ் இப்போ 2-2 கிடைச்சிருக்கிறது. அப்போ அவர் நீண்ட காலம் அதிபராக கடுமையாற்றலாம். இன்னொரு அதே பழைய மாணவி அயலில் உள்ளவர் அவர் தான் தரம் ஒன்று அந்த பாடசாலைக்கு தன்னை நியமிக்க சொல்லி கேட்கிறார். ஆனால் அந்த கல்வி நிர்வாகத்தில் ஒரு வருஷம் இருக்கிறவர் அந்த பாடசாலையை தொடர்ந்து நடத்த முடியாது என்பதுதான் அவர்களது வாதமாக இருக்கிறது. இல்ல இப்ப என்னன்னா இப்ப என்ன நான் என்ன கேக்குறேன்னா இப்ப இப்படியான பிரச்சனைகள் ஏன் வருது? என்ன காரணத்துக்காக வருது? ஒரு பதவி ஆசையா என்னத்துக்காக வருது? அப்படியும் இருக்கலாம். சரி, ஆனால் பாடசாலை என்ற ரீதியில நோக்கப்பட வேண்டும். பாடசாலை என்னதான் உங்களோட கருத்து? எந்த கருத்து? சரி, இதுவே காலம் அப்படி பிரச்சனை வேற இல்லையே. டீச்சர் இந்த அதிபர் சேவையில் உள்ளவர்கள் இருக்கவில்லை. இப்பொழுதுதான் அந்த அதிபர் சேவையை கன காலத்துக்கு பின்னம் அரசாங்கம் வழங்கியதாலதான் அந்த பிரச்சனைகள். இதுவே காலம் ஆசிரியரே பெரிய பாடசாலையில அதிபராக இருந்திருக்கிறார். ஒழுங்கான ஒரு ஆசிரியர்களே இருந்து பிரச்சனையே இருக்கவில்லை. ஆனா இது வந்து இப்பொழுது எங்களுக்கு நாங்களும் அந்த அதிபர்களா இருக்கிறபடியால இப்ப நாங்களும் அந்த பதவியில இருந்தோம்னு மற்றவர்களை விமர்சிக்கிற அதிகாரம் எங்களுக்கு இல்லை. எல்லாரும் தங்களை உயர்வாக தாங்கள் வாழ்க்கையில உயர வேண்டும் என்றுதான் நினைப்பார்கள். நாங்கள் மனிதர்கள் தானே, நாங்கள் அதற்கு விதிவிலக்கு இல்லை. ஆனா பாடசாலை என்ற ரீதியில நோக்கப்பட வேணும். பாடசாலைகள் இந்த விதம் ஆனா பாடசாலை குழம்பையில பள்ளிக்கூடம் குழம்பு குழம்பையில அது ஆசிரியர்கள் அதிபர்களுக்குள்ளதான். இப்ப உயர் பாதுகாப்பு வலயத்துல இருந்த காலத்துல இருந்த மாணவர்களுடைய கல்வி வளர்ச்சிக்கும் இப்ப இருக்கிற வருகைக்கும் கல்வி வளர்ச்சிக்கும் உள்ள வித்தியாசம் நீங்க எப்படி பாக்குறீங்க? எப்படி அதனுடைய போக்கு இருந்தது? போக்கு வந்து உயர் பாதுகாப்பு வலயத்துல இருக்க மாணவர்களுக்கு இப்ப வீட்டுல இருந்தாலும் ஒரு பிரச்சனை,
அப்போ அவர்கள் தொடர்ச்சியாக பாடசாலைக்கு சமூகம் அளித்துக் கொண்டிருப்பார்கள். மாணவிகள் மாணவிகள் அந்த பாடசாலைய இந்த அவர்களுக்கு இது இந்த பாடசாலையை வீட்டில நிக்க மாட்டார்கள். ஏ பயம் பயத்திலையா அப்படியா என்ன? அவர்கள் பாதுகாப்பும் தேவைதான். பாதுகாப்பு பாடசாலையில ஒரு பாதுகாப்பு இருந்தது. நிறைய வருகை இருந்ததா? நிறைய வருகை இருந்தது. வருகையில் ஆனா இப்பொழுது வருகையில வீழ்ச்சி இருக்கிறார் சொல்லுவார்கள். அக்காட திருமணம் என்றா அஞ்சு நாள் லீவ் எடுப்பார்கள். அண்ணா வெளிநாட்டுக்கு போறாருன்னு லீவ் எடுப்பார்கள். முந்தினா அப்படியெல்லாம் சந்தர்ப்பம் இல்லை. இப்போ வெளிநாட்டுக்கு போவதென்றால் கொழம்புக்கு போகிறது ஒரு கஷ்டமான காரியம். அப்போ அவர்கள் கொழம்புக்கு செல்ல முடியாது. கொழம்புக்கு சென்றால் இந்த கொழம்பு இருக்கா சுற்றி பார்ப்போம். அப்படி இவ்வாறு இந்த கல்வியில் அக்கறை குறைஞ்சிருக்க அக்கறை குறையவில்லை. ஆனால் அவர்கள் அந்த அனுபவிக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள். கல்வியையும் நாங்கள் செய்வோம் தொடங்குவோம், இதையும் நாங்கள் ஒரு பக்கத்தில் எங்களோட வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டே எமது கடமைகளையும் செய்வோம் என்ற ஒரு மனப்பாங்கில மாணவிகள் மாணவர்கள் பெற்றோர்கள் வந்து உற்சாகமான ஒரு கல்வி ஒரு கல்வி பண்பாடு இலங்கையில வந்திருக்கா? என்னன்னா இந்த பாடமாக்குறேன்னு சொல்லி ஒரு பிள்ளைகளை போட்டு தொந்தரவுப்படுத்துறீங்களா நீங்க? நாங்கள் தொந்தர என்ன போட்டி பயிற்சியினுடைய தொந்தரவுப்படுத்தத்தான் வேண்டும். என்ன இல்லாட்டி எங்க பாடசாலையின் பெயர் நிலைநாட்ட முடியாது. நல்ல உச்ச பருவரை பெற வேண்டும் என்றால் உண்மையில் இப்போ இப்பொழுது ஜிசிஓ எக்ஸாம் நடக்கிறது. எத்தனையோ பயிற்சிகள் நாங்கள் மாணவிகளுக்கு வைத்திருக்கிறோம். எத்தனையோ பயிற்சி பயிற்சிகள் எத்தனையோ பயிற்சிகளை வைத்து திருத்தி டிஸ்கஸ் பண்ணி பேரண்ட்ஸை கூப்பிட்டு என்னென்னா 100% அடைவை பெற வேண்டும். வடமாகாண இப்பொழுது கல்வியில் வீழ்ச்சி அடைந்து விட்டது என்பதனால் எங்களோட கல்வி புலம் எங்களோட கல்வி அமைச்சு அக்கறையாக செயற்படுகிறது. வடமாகாணம் இம்முறை உயர்வான நிலையை பெற வேண்டும் என்று எல்லோரும் கல்வி பணிப்பாளர்கள் அதிபர்கள் ஆசிரியர்கள் இந்த கடித பெறுபவரை நாங்கள் உயர்த்த வேண்டும். அதனூடாக நமது பெறுபவற்றை உயர்த்த வேண்டும் என்று மிக ஆவலாக செயல்படுவோம். ஆனா உண்டு உங்களோட ஆவல் வந்து நல்லது. ஆனா பிள்ளைகள்கிட்ட நீங்கள் திணிக்க கூடாது. இப்ப அவர்களுக்கு இருக்கிறதானே வரும் வழியில இருக்கிறதான் வேறும் என்றாலும் அரசாங்கம் சில சலுகைகளை செய்கிறது. அவர்களுக்கு அவர்கள் பாஸ் பண்ண வேண்டும் என்று குறைந்த ஒரு வெட்டு புள்ளியை வைக்கும் பொழுது கணிதத்தை அவர்கள் பாஸ் பண்ணலாம் தானே. அது கணிதமும் ஆங்கிலமும் அவர்களுக்கு இல்லாவிட்டால் வேலை வாய்ப்பு காப்பதவி யூனிவர்சிட்டிக்கு போகாட்டியும் கிடைக்காது. கட்டாயம் மேத்ஸ் சி இருக்கும். மீன் ஒரு பேங்க்ல வேலை செய்யறதுக்கோ ஏதோ ஒரு என்ஜிஓஸ்ல வேலை செய்யறதுக்கோ கணிதமும் ஆங்கிலமும் கட்டாயம். மீன் இப்போ சர்வதேசம் மயப்படுத்தப்பட்டது. ஆங்கிலத்துக்காக இத்தனையோ வசதி வாய்ப்புகளை அரசாங்கம் வழங்குறது. ஆங்கிலத்துக்கான ஆங்கில அறைகள் பல பல அந்த ப்ரொஜெக்டர்கள் பல வசதிகள் கருவிகளை எல்லாம் உங்களுக்கு கம்ப்யூட்டர்ஸ் எல்லாம் வழங்கி பருத்தித்துறை மெதடிஸ்த பெண்கள் பாடசாலையினுடைய அதிபர் திருமதி செல்வமலர் சுந்தரேசன் எங்களோடு இருக்கின்றார். அங்குள்ள கல்வி நிலைமைகள் பெண்களுடைய வாழ்வு நிலைமைகள் தொடர்பாக நாம் உரையாடி கொண்டிருக்கின்றோம். ஒரு இடத்துல நீங்கள் சொன்னீங்க வந்து ஆண் பிள்ளைகளினுடைய கல்வியில தொடர முடியாமல் இருப்பதற்கு காரணம் அவர்களுடைய வேலை வாய்ப்பின் தொடர்பான ஆர்வம். அநேகமா அங்கிருந்து வெளிநாடுகளுக்கு பிள்ளைகள் செல்கின்றார்கள். பிள்ளைகள்னா படிச்சு இடைவெளியில விடுபட்ட இளைஞர்கள் சொல்லிக்கொள்வோம் செல்கின்றார்கள். இப்ப அவர்களுடைய நிலைமை எப்படி இருக்கு? ஏன்னா இப்ப பாக்குறோம் வெளிநாட்டு வேலை வாய்ப்புகள் வந்து மிகவும் குறைவா இருக்கின்ற சூழ்நிலையில அங்க தொடர்ந்து அவர்களை ஊக்குவிக்கிறார்களா வெளிநாட்டுக்கு? நீங்களும் பத்திரிகை வாயிலா அறிந்திருப்பீர்கள். பரிந்துரை பிறப்பில் தொடர்ந்தும் நாங்கள் கப்பல் ஏறி அவர்கள் கடப்பினர் பிடிபட்டு மீண்டும் நமது பத்திர நீதிமன்றில் சமர்ப்பிக்கப்பட்டார்கள். பெண்களுக்கு விடுதலை பெண்களை மட்டும் விடுவித்தார்கள் என்று வருது. பேப்பர்ல ஒவ்வொரு நாளும் இந்த செய்தி எங்களுக்கு மிகவும் எனத்துக்கு கஷ்டமாக இருக்கிறது. அதே நேரத்தில் அங்கு சென்று சேர்ந்தவர்கள பெற்றோர்கள் கதை சொல்லும் பொழுது சந்தோஷமாக இருக்கிறது. எனது பாடசாலையில் நமது பெற்றோர் ஒருவர் அதாவது மிட் டே மீல் அரசாங்கத்தை வழங்கும் பொழுது பெற்றோர்கள் சமைக்க வேண்டும். அந்த பெற்றோர் ஒருவர் சொல்லுவார் அவரது சகோதரின் பிள்ளைகள் கற்பதால் அந்த அம்மா வருவார். மிகவும் இளவாய்தவருக்கு எனது மகன் ஆஸ்திரேலியாவுக்கு சென்று விட்டார். இன்னும் கொஞ்ச நாள் அவர் உழைப்பார் என்றவருக்கு மிக சந்தோஷம். அதே போல இன்னொரு கப்பல்ல போனது இந்த இது கடலுக்குள்ளார போனது அதே போல இன்னொரு ஒரு மாணவன் உயர்தரம் கல்வி கற்றவன் வேலை வாய்ப்பை தேடி அலைந்து விட்டு அவரும் சென்றிருக்கிறார். சென்று சேர்ந்து விட்டார். அப்ப அப்பொழுது அவன் அம்மா கோயிலே எல்லாம் மோதகம் அமைத்து எனக்கும் அனுப்பியது அந்த எனது பெற்றார் ஓ பெற்றார் எனக்கு அனுப்பியதா எங்களை பெற்றாற்ற உறவு எங்களுக்கு நல்லா இருக்கிறது. மேடத்துக்கும் மோதகம் கொண்டே கொடுங்க வேண்டாம் நான் கேட்டேன் என்று. அப்ப அவர்களுக்கு மிகவும் சந்தோஷம். உண்மையில் சில பேர் பாதிக்கப்படும் பொழுது சில பேருக்கு நல்ல வாய்ப்பு கிடைக்கிறது. அது அவர்கள் நாங்கள் சொல்லுவோம் என்ன ஊழி சரி இப்பொழுது வந்து ஒன்று பெண்கள் தொடர்பான வேலை வாய்ப்புல
ஆசிரியர்கள் உண்டு, ஏற்கனவே சொன்னீங்கள். அடுத்தது வந்து சமூகத்தில் வேற என்ன என்ன தொழில்கள் அவர்களுக்கான வாய்ப்புகள் இருக்கு? இந்த போலீஸ் துறைகள் அதுல எல்லாம் இப்ப தமிழ் பெண்கள் வேலை வாய்ப்புகள் இருக்குதா? அந்த பேப்பர்ல நினைகிறார்கள் என்று கூறப்பட்டிருக்கிறது. ஆரம்ப காலத்துல தமிழ் பெண்கள் சேர்ந்திருக்கிறார்கள், இருந்தவர்கள் இடைப்பட்ட காலத்தில் அவர்கள். இப்பொழுதும் வேலை வாய்ப்பு என்றால் ஒரு ஊதியம் கிடைக்க வேண்டும் என்றால் அதை ஒரு அரச தொழிலாக கருதி நினைக்கிறார்கள் என்றுதான் நான் நினைக்கிறேன். சரி, கல்வி முறையில வேற என்னென்ன மாற்றம் இருக்கு? ஏனென்றா அங்க வந்து நாங்கள் அதிகமாக கேள்விப்படுறோம், சிறுமிகள் துஷ்பிரயோகம் செய்யப்படுதல், பெற்றோர்களுக்கான விழிப்புணர்வு இன்மை, அல்லது குடும்பத்திலேயே அவர்கள் பாதுகாப்பு இன்மையை உணர்கிறார்கள் என்ற பிரச்சனை இருக்குது. இது தொடர்பான விழிப்புணர்வு ஏதாவது செய்யப்படுதா பாடசாலை மட்டத்தில்? சொல்லணும், எனது பாடசாலையை பொறுத்தவரை நான் மாணவர்களுக்கு ஒரு பத்திரிகை செய்தியை வாசித்தால் அதனை மாணவர்களுக்கு தெரியப்படுத்துவேன். இவ்வாறு இந்த இடத்தில் நடைபெற்றிருக்கிறது. விழிப்புணர்வு காலமேல ஸ்கூல் பஸ் என்றால் ஸ்கூல் பஸ் டைமுக்கு நீங்கள் வந்துடணும். இடையில நீங்கள் வரும்பொழுது ஏதாவது ஒரு உங்களுக்கு தெரியாதவர்கள் உங்களை ஏதாவது கேள்விகள் கேட்டு நான் கொண்டே பாடசாலைக்கு விடுகிறேன் என்றால் நீங்கள் அதற்கு உடன்படக்கூடாது. மேடம், நீங்கள் இப்படி நடக்கிறது பிள்ளைகளே, 10 வயதுக்கு மேற்பட்ட பிள்ளைகள், நாங்கள் உங்களுக்கு இதை தெரியப்படுத்தத்தான் வேண்டும் என்று நாங்கள் சில பிரச்சனைகள் எடுத்து கூறியிருக்கிறோம். இப்ப எங்க எங்க பிரச்சனைகள் வருது டீச்சர்? அநேகமாக இந்த கட்ட ஓரளவு பெற்றோர் விழிப்பு உள்ள அந்த பெற்றோர் அக்கறை உள்ள குடும்பங்கள்ல குறைவாகத்தான் இருக்கிறது. மிகவும் கஷ்டப்பட்ட குடும்பங்கள்ல இது நடக்கிறது. எனக்கும் ஒரு அனுபவம் இருக்கிறது. இப்படி காப்பாத்த உயரத்துல ஒரு மாணவி வந்து சேரும் பொழுது பள்ளிக்கூடத்துல அஞ்சாறு வருடத்துக்கு முதல் அந்த பிள்ளை 2 நாள் பள்ளிக்கூடத்துக்கு வேற இல்லை. அப்ப பெற்றார் வந்து கேட்டார், பிள்ளை வேற அப்பா வந்து பாடசாலைக்கு வேற இல்லை. அவ காப்பத்த உயர்தரத்துக்கு தான் எங்கட பாடசாலைக்கு அனுமதிக்கப்பட்டவர். 15 வயசு இருக்கும். ஆறாம் வகுப்பு தொடக்கம் இந்த பாடசாலை தொடர்ந்து கல்வி கேட்கும் மாணவிகளிடம் இந்த பிரச்சனைகளை நாங்கள் ஒரு காலம் இடையில வந்து சேர சில மாணவர்களால சில பிரச்சனைகள் எங்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது. அவர்கள் எங்களுடன் இருக்கிற காலம் குறைவு, அதுதான் காரணம். இந்த புள்ள மிகவும் கஷ்டப்பட்ட புள்ள. அப்ப தாப்பன் வந்து சொன்ன பொழுது நான் கேட்ட பள்ளிக்கூடத்துக்கும் வரையில அவ வீட்டில இல்லை. பிறகு அடுத்த நாள் வந்தேன். அப்ப நான் இப்படி எங்கேயோ போயிருக்கிறேன், வேற இல்லை, நீர் வந்து பள்ளிக்கூடத்துல நான் வச்சிருக்கேன் அதுன்னு சொல்ல மிகவும் கஷ்டப்பட்ட பிள்ளை. வாழுதான் வீட்டுல என்னால இருக்க முடியாது மேடம். அம்மா என்ன வேலை செய்யிக்கிறான், அம்மா கதை புத்தகம் வாச்சிக்கொண்டு என்ன அவர்கள் வியாபாரம் செய்வார்கள், காலை சாப்பாடு என்ன சம்பளம் இருக்க சொல்றான்னு சொல்லி கஷ்டம் அழுது. அப்ப நான் சொன்னேன், சரி அப்படி பள்ளிக்கூடத்துக்கு வேறமன். பெண்களுக்கு தெரியாது அந்த பிள்ளை அன்று பிரச்சனைக்கு உள்ளாகி இருந்தது. பாடசாலை அந்த பிரச்சனையை நாங்கள் ஏற்று அந்த பிள்ளையை நாங்கள் தான் கண்டுபிடிச்சு பெற்றோரிடம் ஒப்படைத்தோம். அப்ப குடும்ப சூழல் ஒரு காரணம். அப்ப எங்களுக்கு பாடசாலையில அவருக்கு அந்த முழுமையாக அந்த வழிநடத்தல் அவருக்கு கிடைக்கவில்லை. இப்ப இன்னொரு பிரச்சனை என்ன சொல்லுங்க, இப்ப யுத்தத்துக்கு பிறகு சிறுவர்கள் சரி அல்லது இளைஞர்கள் சரி, இணையதளங்கள் மற்றும் இந்த ஃபேஸ்புக்குகள் ஸ்கைப் இந்த விஷயங்கள் மூலமாக கெட்டு போகிறார்கள் என்று ஒரு கதை ஒன்று வருது, அது சரியா? கெட்டு போகிறார்கள் சொல்ல முடியாது. எனக்கு இந்த சிலவேளையில் இந்த சிறு இளைஞர்கள் இந்த சிறுவர்கள் ஒரு 12-10 வயது மாணவர்கள் அவற்றை இந்த அப்ரேட் பண்ற விதத்தை பார்க்க எனக்கு ஆச்சரியமா இருக்கிறது. கம்ப்யூட்டரோ கேமராவோ போனோ என்ன என்ன அவர்கள் என்ன பிரச்சனை தெரியுமா? இது வந்து எங்களுக்கு சின்ன வயதுல இந்த விஷயங்கள் தெரியாது, சரியா? இப்ப நீங்களோ அல்லது நானோ அல்லது இன்டர்நெட்டை வந்து ஒரு வளர்ந்தாப்பதான் பார்த்திருக்கிறோம், அதனால இது ஒரு ஆச்சரியமா இருக்கும். சரி, இப்ப அதுகளை வந்து சின்ன பிள்ளைகள் பாவிக்கிற ஐபோன் எல்லாம் 7 வயசு பிள்ளைகள் இந்த இணையதளங்கள் இந்த ஃபேஸ்புக் ஸ்கைப் காரணமாக சிறுவர்கள் மத்தியில ஏதாவது அந்த துஷ்பிரயோகங்கள் இடம்பெறுதா, இதை நீங்கள் பயப்படுறீங்களா? என்னடா சொல்லணும், இப்ப இன்டர்நெட் வந்தா பிறகு பிள்ளைகள் பலதா போச்சுன்னு ஒரு கதை கொண்டு வருது, யாழ்ப்பாணத்துல என்ன நடக்குது? யாழ்ப்பாணத்துல சில குற்றச்சாட்டுகள் சில பிரச்சனைகளை
வருது சொல்லப்படுகிறது. நேரடியாக எங்களுக்கு தெரியாம இருக்கிறது. அதோட அந்த அவாரண அனுபவம் எங்களுக்கு கிடைக்கவில்லை. இப்ப இல்லாட்டி எங்களை பொறுத்தவரையில பாடசாலைக்கும் எங்களுக்கு உள்ள தொடர்பு. இப்ப சில மாணவர்கள் வெளியால அதை பாவிக்கிறார்கள், நெட் கஃபேல போய் எடுத்து. இப்ப அவர்களுக்கு தெரிந்தானே இந்த பென்டிரைவில் எடுத்து அவர்கள் அதை கூட்டமாக பார்க்கிறார்கள் என்றெல்லாம் கதைகள் வருகின்றன. ஆனால் இருக்கலாம், அதுக்கும் வசதி உள்ள மாணவர்களிடம் தான் அதுவும் கிடைக்கிறது. சரி, கலாச்சாரம் தொடர்பான கவலை. இப்பொழுது யாழ்ப்பாணத்துல வந்து தமிழர் கலாச்சாரம் இல்லாமல் போய்விடுமோ என்கின்ற அச்சம் இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. அது சரியா தெரிவிக்கப்படுகிறது. ஆனால் கலாச்சார சீரழிவுக்கு இப்ப உண்மையில் இந்த கலாச்சார சீரழிவு ஏற்படுகின்றது எல்லாரும் சொல்லப்படுகிறது இந்த பிரதேசத்தில். இல்ல, எப்படியான சீரழிவுன்னு நீங்க நினைக்கிறீங்க? எப்படியான சீரழிவுன்னு நினைக்கிறேன் நவீன, இந்த எங்கட பிரதேசத்தவர்கள் இந்த பெண்கள் வந்து வெளியால செல்வது, பெண்கள் இப்ப அடக்கி இருக்க வேண்டும் என்பதுதான் அவர்கள் நினைக்கிறார்கள் போல இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இப்ப போவடா திரிகிறத கலாச்சார சீரழிவுன்னு நினைக்கிறார்கள். அவர்கள் சங்கட பாட்டுல இப்ப லேட்டஸ்ட் ஆடைகளை அணிகிறார்கள். அதை சில பேர் ஏற்றுக்கொள்ள முடியாம இருக்கிறேன். அப்படி இருக்குதா இன்னும்? பிள்ளைகள் தற்காலத்து ஏற்ற மாதிரி அவர்கள் தங்களை மாற்றிக் கொள்ளத்தானே வேண்டும். இப்ப டூர் போய்க்குள்ள பிள்ளை டிஷர்ட் இந்த டிஷர்ட்டும் ட்ரௌசர் ஆடைகள் தொடர்பான ஒரு கவலை தமிழர் சமூகத்தில் இருக்கிறது. அதைத்தான் நான் சொல்லுகிறேன். நான் சில குறுகிற கலாச்சார சீரழிவு கலாச்சார சீரழிவு உண்டு. அது இந்த என்ன வகையில் என்பதை உங்களுக்கு விளங்கப்படுத்த முடியாம இருக்கிறது. சரி, அடுத்தது முக்கியமாக இந்த சிறுவர்கள் தொடர்பான விழிப்புணர்வு, அவர்களுக்கான விழிப்புணர்வு, மற்றது பாலியல் தொடர்பான விழிப்புணர்வு கல்வி மட்டத்தில் எப்படி இருக்குது? ஏனென்றா அது ஒரு முக்கியமான விஷயமாக இப்பொழுது பார்க்கப்படுகிறது. சர்வதேச ரீதியாக ஒவ்வொருவருக்கும் பாலியல் தொடர்பான ஒரு விழிப்புணர்வு தேவை என்கின்ற உணர்வு வருகிறது. இப்போ பாடசாலை மட்டங்களில் அதுக்கான ஏற்பாடுகள் ஏதாவது நடக்குதா? என்ன பாலியல் விழிப்புணர்வு? சுகாதார கழகம் இருக்கிறது. சுகாதார கழகத்திலே நாங்கள் அந்த பாலியல் அந்த விழிப்புணர்வை ஆசிரியர்களுக்கு அரசாங்கம் செமினார் மூலம் விளங்கப்படுத்துறோம். ஆசிரியர்கள் அதை மாணவர்களுக்கு தெரியப்படுத்துவார். எப்படி, என்ன என்ன மாதிரி? எனக்கு விளங்கல. ஆரம்ப காலத்துல அது இருக்கே இல்ல தானே? இப்ப எப்படி நீங்க அதை எப்படி நீங்க அந்த செமினார் நீங்க எப்படி செய்யறீங்க? அவர்களுக்கு மாணவர்களுக்கு முதல் அந்த விடயத்தை பற்றி கூறுவார்கள். இந்த ஆசிரியர்கள் தான் அதை கூடுதல். ஏனென்றா குரூப் குரூப்பை நாங்கள் இந்த வயது வந்த அப்போத்த சாதாரண தர மாணவர்கள் ஒன்பதாம் வகுப்பும் பத்தாம் வகுப்பும் தான் அந்த நில தடமாறுகின்ற ஒரு வயசு 14. அந்த மாணவர்களுக்கு நாங்கள் கூடுதலாக அதை எடுத்து சொன்னால் அவர்கள் அப்போத்த உயரத்தில் எந்த விதமான தடமாற்றத்துக்கும் உட்பட மாட்டார்கள். அந்த வயது உள்வாங்குற தன்மை எங்களுடைய தமிழர் கலாச்சாரத்துக்குள்ள வந்துடுதா? முழுமையாக வந்தேன்னு கூற மாட்டேன், முழுமையாக வந்தேன்னு கூற மாட்டேன். அதாவது பாடசாலையின் அந்த மிஷன்லையும் நாங்கள் ஒரு ஆளுமையும் ஒரு சமூக பொறுப்புள்ள ஒரு பிரஜைகளை ஒரு சிறந்த நல்ல பிரஜையை உருவாக்குதெல்லாம் எங்களோட நோக்கம் என்று நாங்கள் சொல்கிறோம். அப்ப சிறந்த ஆளுமை உள்ள சர்வதேசத்துக்கு பொருத்தமான ஒரு பிரஜையை பெண் பிள்ளைகளை உருவாக்குவேன் என்றுதான் நாங்கள் சத்தியம் பண்ணுறோம். எங்களோட கூட்டத்திலே நாங்கள் அதை கதைப்போம். எங்களோட ஆசிரியர் கூட்டத்திலேயும் நாங்கள் ஆசிரியர் பண்ண பாடி கற்பித்தல் கற்றல் நல்ல முறையில் எங்களோட வகுப்பறையில் கட்டுப்பாட்டுடன் ஆசிரியர்கள் செய்வார்கள் என்ற உறுதிமொழி எடுத்து அந்த உறுதிமொழிக்கு அமைய சில ஆசிரியர்கள் இருக்கிறார்கள். இதே மாணவர்களுக்கு நாசுக்காக தெரியப்படுத்தக்கூடிய ஆசிரியர்கள் இருக்கிறார்கள், பெண் ஆசிரியர். அவர்களுக்கு ஊடாக அது மட்டுமல்ல இந்த கவுன்சிலிங் ஆசிரியர் ஒன்றால் இருக்கிறார் பாடசாலைகளில் அரசாங்கம் நியமித்திருக்கிறது. 700 கட்டாயம் நீங்க சொன்ன மாதிரி இந்த பிரச்சனை வாரது என்றால் அதிபராக என்னிடம் அவர்கள் கூற மாட்டார்கள். என்னிடம் வந்து கதைப்பதற்கு மிகவும் பயமாக இருக்கும். அப்படி ஒரு மனநிலையை உருவாக்கிட்டீங்க? ஓ, உருவாக்கவில்லை. அதுதான் எங்கள் காலங்கலமா கல்வி முறையில இருந்து வருகிற நிலப்பாடு. அதை மாத்தணும். இல்ல, மாற்றுகிறோம். சில பெற்றோர் வந்து என்னுடன் கதைப்பார்கள். அதற்கு முதல் இந்த 780 மாணவர்களுக்கு உள்ள பாடசாலையில் கற்பனை பண்ணி பாக்குறேன். நீங்க பின்னே கையை கட்டி கொண்டு ஒரு கம்போட திரியிறேன். கம்பு நாங்கள் எடுக்கவே மாட்டோம் கடைசி வரை. கம்பு சைல்ட் ஃப்ரெண்ட்லி. இந்த சைல்ட் ஃப்ரெண்ட்லி ஸ்கூல் என்ன
பிள்ளைனையே பாடசாலைங்கிறது பாடசாலை, பிள்ளை பிள்ளைக்கு தான் பாடசாலை, அது வரைக்கும் இல்லை பாடசாலை, ஆசிரியருக்கு இல்லை. நாங்கள் அரசாங்க உத்தியோகத்தர், அரசாங்கம் எங்களை இன்னொரு பாடசாலையை போனால் நாங்கள் போகணும், பிள்ளை தான் இந்த பாடசாலைக்கு தான் வளர வேண்டும். அப்போ எங்களை இந்த கவுன்சிலிங் டீச்சர் சில பிரச்சனைகளை நாங்கள் இன்னும் காணுவோம், பெற்றோர்கள் மூலமோ வகுப்பு இந்த சகதோழிகள் மூலமோ சில பிரச்சனை இனங்கன்றான். நான் அந்த ஆசிரியருக்கு தெரியப்படுத்து என்னென்ன பிரச்சனைகள் வருது பிள்ளைகளுக்கு. என்னன்னா இப்ப யுத்த காலத்துல வந்து நிறைய பெற்றோர்களை இழந்த பிள்ளைகள், நான் பாலியல் கல்விக்கு வாரன், அதுக்கு அதுக்கு முதல்ல வந்து இந்த பெற்றோர்களை இழந்த பிள்ளைகள் மறது குடும்பத்துல இப்ப ஒரு ஒரு தம்பியோட நல்லா அன்பா பழகினா அந்த தம்பி செத்து போச்சேன்டா, அப்ப மனமுடங்கி போயிடும். இந்த விஷயங்கள் ஒரு பொதுவான விஷயங்களாக இருக்குது வடபுலத்துல, வன்னியில, எல்லா மட்டக்களப்புல, எல்லா இடத்துலயும் இருக்குது. இப்ப இங்க என்னென்ன பிரச்சனையை இனங்கான்றீங்க உங்களோட பரத்துறையில? இப்போ பெற்றார் இழந்த பிள்ளைகள் இருக்கிறார், தாய் தந்தையை வன்னியிலிருந்து இழந்து வந்து, இப்போ தாப்பனை வன்னியிலிருந்து இழந்து வர அந்த பிள்ளை ஆறாம் வகுப்புல தாய் டெங்கால மிகவும் பெரிதாபகாரமா நிலை. அந்த பிள்ளையில நான் நேரடியாக இந்த கண்காணிப்புக்குள்ள நான் எனது சூப்பர்விஷன்ல அந்த பிள்ளைய போய் வகுப்புல கேட்டு அப்படி மார்க்ஸ் என்ன மாதிரி என்று அவருக்கு ஒரு மென்டல் சப்போர்ட் நாங்கள் வழங்கி அப்படி அவர் மட்டுமில்ல இரண்டு மூன்று மாணவர்கள் இருக்கிறார்கள் தாயிழந்தவர்கள், அவ்வாறானவர்களை நான் இன்னும் கண்டு வைத்திருக்கிறேன். அவர்களை நான் நடந்து திரியும் பொழுது கூட அவர்கள் வந்தால் நான் அவர்களை கேட்பேன், எப்படி கூட மார்க்ஸ், இன்றைக்கு என்ன சாப்பிட்டீர், யார் இந்த சட்டை தோச்சி தந்தது, ஏன் இன்றைக்கு ஊத்தியாக இருக்கிறது, அவர்களோட கதைப்பேன், அவைக்கும் என்னுடன் கதைப்பதற்கு நல்ல விருப்பம், என்னடா மேடத்திடையும் நாங்கள் பிரச்சனை சொல்லலாம் என்று ஒரு எனக்கு தெரியாத வயது வந்த பிள்ளைகளை நான் அந்த கவுன்சிலிங் ஆசிரியரிடம் அனுப்புவேன். அவர்கள் பயிற்றப்பட்டவர்கள், அவர்களாலும் முடியாத முடியத்தை வலிய மட்டத்தில் சில அவர்களை விட நிபுணத்துவம் பெற்றவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் அவர்களை விட எமது பிரதேச செயலகத்திலும் கவுன்சிலிங் தொடர்பாக இருக்கிறார்கள். இப்ப மாணவர்கள் தொடர்ச்சியாக பாடசாலைக்கு செல்லவில்லை என்றால் நாங்கள் அவர்களுக்கு அறிவித்தால் அவர்களும் நேரடியாக இந்த விதானியார் என்று சொல்லப்பட்ட கிராம சேவகர் மற்ற இந்த கவுன்சிலிங் பொறுப்பான அந்த கவனிக்கிற நிலைமை இப்பொழுது வந்திருக்கிறது. அப்ப அந்த எனக்கு என்ன எனது மாணவி இந்த காலத்துல கல்வி ஏற்ற மாணவி இப்பொழுது அவர் டிகிரி முடிச்சு எங்கட பிரதேசத்துல இருக்கிறார். அவ சொன்னா உங்களோட பள்ளிக்கூடத்துல மேடம் உங்களுக்கு பிரச்சனைகள் தெரியல, வெளியால நிறைய பிரச்சனை இருக்குன்ற எனக்கு சொன்ன, உங்களுக்கு தெரியல ஆனால் பிரதேசத்துல நிறைய இருக்கிறது, சில சில பிரதேசங்களை குறிப்பிட்டு அந்த இடங்கள்ல பாலியல் கல்வியை வந்து நீங்கள் எப்படி எங்களுடைய சமூகத்துல கொண்டு போறீங்க? நாங்கள் மாணவர்கள் கூடத்தான் அதை கொண்டு போகலாம் இந்த ஆசிரியர்கள் மூலம். என்ன முறையிலான கற்பித்தல் இருக்குது? கற்பித்தல் வந்து இந்த பழைய இந்த விரிவுரை முறை இருக்கிறது, அதை விட நாங்கள் இப்ப இந்த எப்படியான விழிப்புணர்வை ஏற்படுத்துறீங்க அங்க வந்து எப்படியான? நாங்கள் இந்த பாலியல் தொடர்பாகவோ இந்த பேப்பர்ல வர நியூஸ்களை எடுத்து அவர்கள் மாணவர்களுக்கு சொல்வார்கள், மற்ற என்னென்ன விதமாக பிரச்சனைகள் வருகின்றது என்பதை தந்தையால கூட சில மாணவர்களுக்கு பிரச்சனை, சிறிய தந்தையால் பிரச்சனை வந்திருக்கிறது, வயது போன அயலவரால் பிரச்சனை வந்திருக்கிறது, அப்ப அவற்றையெல்லாம் நாங்கள் கூறுவோம். அப்ப ஒரு பிள்ளை அதை உணர்ந்து நடக்கக்கூடியதா இருக்குதா? ஒரு விஷயத்த வந்து இப்ப நீங்க கற்பிக்கிற விஷயத்த வந்து ஒரு பிள்ளை முழுமையாக உணர்ந்து அதை அந்த பிரச்சனைகள்ல இருந்து தன்னை விடுவித்துக் கொள்ளக்கூடியதா இருக்குதா? விடுவித்துக் கொள்ளக்கூடிய சந்தர்ப்பங்களும் ஏற்பட்டிருக்கிறதான்றதை நான் நினைக்கிறேன். ஏனென்றால் சரி நல்லது. அடுத்தது வந்து இப்ப அங்க உள்ள பாடசாலைகளினுடைய கல்வி வளர்ச்சி தொடர்பாக புலம்பெயர் நாடுகள்ல இருக்கின்ற வெளிநாட்டு பழைய மாணவர் சங்கங்கள் தான் பல முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றன. இப்ப உங்களோட பாடசாலைக்கு போதுமான அளவு அரசாங்கத்தினுடைய வளம் கிடைக்குதா? எப்படி இருக்குது புலம்பெயர் இந்த மாணவர் சங்கங்களுடைய உதவி எப்படி வருது? அரசாங்கத்தை பொறுத்தவரையில எங்களுக்கு அவர்கள் தாங்கள் வழங்க வேண்டிய கட்டட வசதிகள், பௌதிக வசதிகள், ஆசிரியர்களை வழங்கி கொண்டுதான் இருக்கிறார்கள். அவர்கள் எந்த பிரச்சனையும் இல்லை, அதுல எந்த பிரச்சனையும் இல்லை. சில விசேடமான பாடங்களை பொறுத்தவரையில அங்க விசேடமான ஆசிரியர்கள் இல்லாத நேரத்தில் எங்களோட பாடசாலையில ஆங்கில மொழி மூலமான உயர்தர விஞ்ஞான பிரிவை நாங்கள் ஆரம்பித்த பொழுது உடனடியாக எமது வெளியே கல்வி தினத்தினாலும் அதுக்கான ஆசிரியர்களை தர முடியாத வேளையில சூழலில் நாங்கள் எங்களை பழைய மாணவ சங்கங்கள உதவியை கொண்டு ஆங்கில ஆசிரியர், ஆங்கில மொழி மூலமான ஆசிரியர்களை நாங்கள் நியமித்து கற்பித்து வருகிறோம்.
அது மட்டுமில்லை, இப்போ பாடசாலையின்னு இப்போ கல்வி இணைப்பாட விதான செயற்பாடுகளுக்கு இந்த பழைய மாணவர் சங்கத்தின் உதவி தான். இப்போ விளையாட்டு போட்டிகள் இணைப்பாட விதான செயல்பாடுகள் அது என்ன என்னது இணைப்பாட விதானம்னு கற்றல் கற்பித்தல் செயற்பாடை விட்டு மேலதிகமான செயற்பாடு, அதாவது விளையாட்டுக்கு போட்டிகள், தமிழ் தின போட்டி, ஆங்கில தின போட்டி, சமூக விஞ்ஞான போட்டி, மற்ற பொது நிறுவனங்கள் வைக்கின்ற ஒலிம்பியாட், கெமிஸ்ட், விஞ்ஞான சங்கங்கள் நடத்துகின்ற போட்டிகள் போன்றவற்றுக்கு மாணவர்கள் தயார்படுத்துகிறோம், ஆசிரியர்கள் தயார்படுத்துகிறார். ஆனால் மாணவர்கள் அழைத்து செல்வதற்கு எங்களுக்கு பெரிய நிதி தேவைப்படுகிறார். இப்ப யாழ்ப்பாணம் அழைத்து செல்வதென்றாலும் பருத்தித்துறையிலிருந்து யாழ்ப்பாணம் 22 மைல் போக்குவரத்து செலவு இருக்கிறது. விளையாட்டை பொறுத்தவரையில் ஒரு விளையாட்டு நாங்கள் விளையாடும் பொழுது கோட்ட மட்டம், வலிய மட்டம், மாவட்ட மட்டம், மாகாண மட்டம், தேசிய மட்டம், நாங்கள் பல விளையாட்டுகளில் ஈடுபடும் பொழுது நமது பாடசாலை இந்த மேஜர் கேம்ஸ் என்று சொல்லப்பட்ட பெரிய விளையாட்டுகளில் நமது பாடசாலை மாணவிகள் செஸ் விளையாடுகிறார்கள். அது 2 பிரிவு, அண்டர் 19 அண்டர் 15. அதே மாதிரி வாலிபால் 3 டீம், அண்டர் 15 அண்டர் 19 அண்டர் 17. நெட்பால் 3 டீம், எல்லு கிரிக்கெட், பேட்மிண்டன், டேபிள் டென்னிஸ், இந்த விளையாட்டுகள் எங்களோட பாடசாலை மாணவிகள் மாகாண மட்டத்தில் மட்டும் சாதனை படைக்கிறார்கள். அகில இலங்கை மட்டத்தில், அகில இலங்கை மட்டத்தில் நாங்கள் பங்கு கொள்கிறோம். எங்களுக்கு அந்த மாணவர்கள் உண்மையில் எங்களோட மாணவர்களை பொறுத்தவரையில் முழுமையான பயிற்சியில நாங்கள் அவர்கள் எந்த நேரம் ஈடுபடுத்தோம்னா கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்றவர்கள். அந்த பெற்றோர்களும் கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறபடியால் விளையாட்டுக்கு செல்லும் பொழுது அவங்களோட பங்களிப்பு குறைவாக இருக்கும். அந்த நேரத்தில் நாங்கள் எங்கள் பழைய மாணவர் சங்கங்கள பங்களிப்போடு தான் அவர்களுக்குரிய ப்ராக்டிஸ் டைம் உரிய கணக்கு அவர்களுக்குரிய அந்த சத்தான உணவுகளை, போக்குவரத்துக்கான செலவு போன்றவற்றை நாங்கள் ஈடு செய்கிறோம். இல்லாட்டி விளையாட்டில் கடைசி மட்டும் மாணவர்கள் பங்கு கொள்ள மாட்டார்கள். இருக்கிறது பெற்றோருக்கு இன்னும் இருக்கிறது. அவர்களுக்கு தெரியவில்லை. வேலை வாய்ப்புக்கு இப்ப வங்கி போன்ற துறையில வேலை வாய்ப்புக்கு இந்த விளையாட்டுகள் உதவி செய்கின்றன. அவ்வாறான சந்தர்ப்பங்கள் அந்த மாணவிகளுக்கு கிடைத்திருக்கின்றது. எஸ்ஓ, அதாவது விளையாட்டு ஆபீசர் போன்றவற்றுக்கு அவர்கள் தெரிவு செய்யப்படும் பொழுது இந்த அவர்கள் இந்த மாகாண மாவட்ட மட்டத்தில் பெற்ற புள்ளிகளுக்கு அங்கு முதன்மை வைக்கப்பட்டு நல்ல விளையாட்டுத்துறை அதிகாரிகளாக கூடிய மது மாணவிகள் எனது காலத்திலேயே வந்திருக்கிறார்கள். அந்த எனது காலத்தில் கல்வி கற்று இப்பொழுது நல்ல துறையில் விளையாட்டுத்துறையில் வட மாகாணத்தில் பிரசித்தி பெற்றவர்களாக கூட அவர்கள் உருவாக்கப்பட்டிருக்கிறார். வந்து பல்கலைக்கழக பட்டதாரி பெண் பிள்ளைகளினுடைய பெண்களினுடைய வீதம் எப்படி இருக்குது, அவர்களுடைய வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்குது? அவர்கள் பட்டது என்ன வேலை வாய்ப்பு கஷ்டம்தான். என்ன செய்யலாம், படிச்சு என்ன செய்யறப்ப அதுகண்ட மெனப்பாங்கு மாறணும். இந்த அரச உத்தியோகம்ன்றதை விட்டு தாங்களாக செய்ய தொழில், தாங்களாக ஒரு ஃபேக்டரி, தாங்களாக ஒரு நிறுவனத்தை உருவாக்கி மூலதனமும் வேணும். அது மூலதனம், அதுக்கான தொழிற்கல்விகள் இருக்குதா? இப்ப தொழிற்கல்விகள் இப்ப யாழ்ப்பாணத்தை பொறுத்தவரை குறைவாக இருந்தாலும் கொழும்புலே இருக்குதானே, அப்ப அதுக்கு வசதி வேணும். இப்ப டெக்னிக்கல் காலேஜ், அட்வான்ஸ் டெக்னிக்கல் காலேஜ் எல்லாம் கிளம்புலதான் இருக்கு. காலேஜ் இருக்குது, டெக்னிக்கல் காலேஜ் இருக்குது. அப்ப அதுலயும் ஒரு குறிப்பிட்ட விதம் தானே அனுமதி. முதல் யூனிவர்சிட்டி, அடுத்த அங்க என்ன தச்சு வேலையும் வெல்டிங்கும் அதுகள் தான் பழைய கொண்டிருக்கணும். இன்னும் தச்சு வேலை, வெல்டிங், மற்றது மேசன், ஓ மேசன் வேலை, அங்க உள்ள அந்த வளங்களை வச்சு இது கம்ப்யூட்டர் நாலேஜ் அது ஐடி இப்பொழுது இல்லாத வளர்ந்தது. யாழ்ப்பாணத்தில் ஐடி யுகம் உருவாகிவிட்டது. நம்ம அதிலே வேலை வாய்ப்பை பெற்றிருக்கிறார்கள். இனிமேல் அதிலேயும் வேலை வாய்ப்பை பெறுறது கஷ்டமாக தான் இருக்கு. ஐடி வந்து இப்பொழுது எல்லாரும் வியாபித்து இப்போ எல்லாரும் தாங்கள் தாங்களாக முந்தி கொஞ்சம் பேர் தான் அதுக்குள்ள ஈடுபாடு உள்ளவர்களாக இருந்தார்கள். கொஞ்சம் பேருக்கு தான் வாய்ப்பு இருந்தது. இப்பொழுது பாடசாலைகள்லேயே அந்த ஐடி கோர்சஸ் நிறைய நாங்கள் செய்கிறோம். எங்களுக்கு நிறைய அந்த கம்ப்யூட்டர் பழைய மாணவர் சங்கங்கள் வழங்கி வருகின்றன. எங்களுக்கு இல்லை என்றால் அவர்களை கேட்டால் அந்த கம்ப்யூட்டர் தேவையான பொருட்களை பழைய மாணவர்கள் வழங்கி வருகிறார்கள். இப்போ அரசாங்கம் காலத்துக்கு காலம் அவையின் அந்த பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் எங்களுக்கு சில பொருளை வழங்கும். இப்போ சில பொருட்கள் எங்களுக்கு பாவித்து அவர்கள் பழுதாகிவிட்டால் நாங்கள் இந்த பழைய மாணவர் சங்கங்களை கேட்டால் அவர்கள் தங்களது முழு அர்ப்பணிப்பையும் எங்களுக்கு செய்வார்கள். நன்றி டீச்சர், உங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொண்டீர்கள் இந்த நேரடி சந்திப்பு நிகழ்ச்சியில். வணக்கம் உங்களுக்கு. வணக்கம். நல்லது, இதோடு இந்த சந்திப்பு நிகழ்ச்சியை நாம் நிறைவு செய்து கொள்வோம். வணக்கம் நேர்களை.